எல்லாமே இந்த குருவோட தன்மைகள் எல்லாமே மாறி போச்சு. மூத்தர்களை மதியன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு எங்கேயாச்சும் மூத்தர்களை மதிக்கிறோம்ல, நம்மளே கால் மேல காலை போட்டு மாறும். ஆத்மார்த்தமாக ஒரு குரு, ஆனந்தமாக ஒரு குரு, அண்ணனாக ஒரு குரு, தம்பியாக ஒரு குரு, அக்காவாக ஒரு குரு, தங்கச்சியாக ஒரு குரு. நல்லதுக்கும் இந்த குரு பகவான் கொடுப்பாரு, ஒருவர் கெடுப்பதற்கும் இந்த குரு பகவான் ஐடியா கொடுப்பார். நல்ல குருவாக இருந்தால் உங்களுடைய குருமார்கள் சொல்வதை நீங்கள் கேட்பீங்க. நல்ல குரு இல்லைன்னா யாரெல்லாம் கெடுதல் சொல்கிறோம் அவங்கள மட்டும்தான் நம்புவீங்க. நல்லது கெட்டது யாரும் நினைக்கிற நான் கிடையாது, நீங்கள் தானே. எல்லா சொல்கிறதையும் காது கொடுத்து கேளுங்க. நன்றி. நல்லது. ஓகே, சூப்பர், பண்ணிடலாம், பார்த்துடலாம். ஆனால் முடிவு யாருடையது? எண்ணங்கள் என்னுடையது, முடிவு இறைவனுடையது. தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்கள் செய்த புண்ணியம் உங்களுடைய எண்ணங்களை என்ன பண்ணுது? பிரதிபலிக்குது. வேண்டாம் வேண்டாம், நீங்கள் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். இது எத்தனை பேர் மனசில் நீங்கள் இப்போ நான் சொன்னது புரிய போகுது, புரியுதுன்னு தெரியல. ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் இது நடக்கும், ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் இது நடக்கும். இது எல்லாமே இந்த கிரகங்களோட வேலை. எப்படி சில பேர் தட்டி கொடுப்பாங்க, தட்டி கொடுத்து இன்னும் வேகமாக போ, வேகமாக போனால் நான் என்ன பண்ணுவேன், வண்டியை ஓரங்கட்டு நிப்பாட்டுவேன். நமக்கு அது நல்லதில்லை. நல்லதா? பார்வைக்கு நல்லா இருக்குங்க, நடந்தது பிறகு யார் அனுபவிக்கிறது? ஏங்க குதிரைக்கு கடிவாளம் போடணும், ஒரே நேர்கோட்டில் பயணிக்கணும், ஒரு சீரான இயக்கத்தில் இயங்கணும். இல்லைன்னா என்ன பண்ணும்? தறிக்கட்டு ஓடும் அந்த குதிரை. லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு, எங்கே வேணாலும் போடலாம். இந்த கடிவாளம் யார் போடுறது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா குரு பகவானுங்க. அதுதான் இந்த ஒம்பது கிரகத்துக்கும், அது நாடாக இருந்தாலும் சரி, அது வீடாக இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு ஆத்ம குரு இருப்பார். அந்த காலத்தில் தாத்தா பாட்டி தான் குரு, அந்த காலத்தில் அப்பா அம்மா தான் குரு. இப்போ யார் கேட்குறா? அப்பா அம்மா பேச்சை கேட்குறதும் கிடையாது, தாத்தா பாட்டி பே, தாத்தா பாட்டி இல்லைன்னு சூழ்நிலை மாறி போச்சு. எல்லாமே எங்கே? எல்லாம் அதாவது அதாவது வேலையை பார்த்துட்டு பறந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஆத்மார்த்தமாக ஒரு குரு, ஆனந்தமாக ஒரு குரு, அண்ணனாக ஒரு குரு, தம்பியாக ஒரு குரு, அக்காவாக ஒரு குரு, தங்கச்சியாக ஒரு குரு. இன்றைக்கி எல்லாமே இந்த குருவோட தன்மைகள் எல்லாமே மாறி போச்சு. ஆசிரியர் என்ன சொல்லி கொடுப்பாரு? வீட்டில் பெரியவங்க வந்தால் மூத்தர்களை மதியன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி எங்கேயாச்சும் மூத்தர்களை மதிக்கிறோம்ல, நம்மளே கால் மேலே காலை போட்டு மாறும். ஒரு 20 வருஷத்துக்குள்ளே நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள், இந்த குரு பகவானுடைய நிலைகள், வளர்ச்சி படிநிலைகளை பார்த்தீங்கன்னா அபரிவிதமாக இருக்கு. அதுவிட்டு ஒரு நிகழ்வுகளுக்கு பின்னாடி இந்த எண்ணங்களுடைய முடிவுகள் மிகுந்த தாக்கத்தை கொடுக்கும். கவனமாகவே இருக்கணும். கவனமாக இல்லை அப்படின்னா எல்லாத்துக்கும் பொறுப்பு யார்? நீங்கள் தான், வேறு யாரும் கிடையாது. அவர் சொன்னார் செஞ்சேன், இவர் சொன்னார் செஞ்சேன், ஏ அவர் அந்த நிகழ்வு அவர் அப்படியே இறங்கிட்டு போடுவார். இந்த குரு என்ன பண்ணுவார்? அந்த ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரமோ 40 மணி நேரம் 4 நாளும் அந்த குரு பகவான் என்ன பண்ணுவார்? அங்கேயே இறங்கி போயிடுவார். தயவு செய்து வாழ்க்கையில் நான் இப்பயும் சொல்கிறேன், எல்லா முடிவுகளுக்கும் பொறுப்பாள் நீங்கள் தான். அண்ணே ஜவுளி கடை வச்சா அது சூப்பராக ஓடுண்ணே, அண்ணே நாகடை வச்சா சூப்பராக ஓடுண்ணே, எப்படி சொல்கிறது எப்படி வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம். மெடிக்கல் ஷாப் வச்சா சூப்பராக ஓடுண்ணே, ஹாலோ பிளாக் கல்லில் வச்சா சூப்பராக ஓடுண்ணே, எப்படி ஐடியா கொடுப்பாங்க? நல்லதுக்கும் இந்த குரு பகவான் கொடுப்பாரு, ஒருவர் கெடுப்பதற்கும் இந்த குரு பகவான் ஐடியா கொடுப்பாரு. நான் ஒருத்தட்ட சொன்னேன், அண்ணே நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வராதிங்கன்னே, வெளிநாட்டிலே வந்தால் உங்களுக்கு இந்த ஊரில் வந்து நீங்கள் சமாளிக்க முடியாது அப்படின்னேன். அவர் என்ன சொன்னார்? ஏதோ மூர்த்தி ஏதோ போட்டியாக வந்துடும் பிறகு அவர் வேறு வேலை பார்க்குறேன். அவர் ஒரு மனசில் நினச்சிருப்பார் நினைக்கிறேன், வந்து இதோ பண்ண வேண்டாண்ணே அப்படின்னு. ஊரில் வந்து நான் அப்படி என்ன அப்படின்னாரு. 3 வருஷத்தில் மொத்தமும் கடன் ஊரை விட்டு ஓடிவிட்டார். இப்போ எனக்கு என்னங்க இருக்குது? நல்ல குருவாக இருந்தால் உங்களுடைய குருமார்கள் சொல்வதை நீங்கள் கேட்பீங்க. நல்ல குரு இல்லைன்னா யாரெல்லாம் கெடுதல் சொல்கிறோம் அவங்கள மட்டும்தான் நம்புவீங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையிலும் டெய்லி நடக்குங்க. அப்பாவா, அம்மாவா, மாமனாரா, மாமியாரா, பிள்ளைங்களா, இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு குருவாக இருக்கும், செயல்படும். உங்கள் நேரம் இது எல்லாரும் சொல்வதையும் நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறதையும் கேளுங்க, உள்வாங்க. சரி தவிர நீங்கள் முடிவு பண்ணுங்க. நாளைக்கு நல்லது கெட்டது யாரும் அனுப்பி வர நான் கிடையாது, நீங்கள் தானே. எல்லாரும் சொல்கிறதையும் காது கொடுத்து கேளுங்க. நன்றி. நல்லது. ஓகே, சூப்பர், பண்ணிடலாம், பார்த்துடலாம். ஆனால் முடிவு யாரோடையது? எண்ணங்கள் என்னுடையது, முடிவு இறைவனுடையது. எண்ணங்கள் இறைவனுடையது, முடிவுகள் என்னுடையது. யார் அனுப்பிப்பான்? நான் தான் அனுப்பிப்பேன். தயவு செய்து தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த ஜாதகத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப பொறுமையாக பார்த்து 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 நீங்கள் என்ன ஏமாத்தலாங்க, நீங்கள் என்ன ஏமாத்தலாம். என்றைக்காச்சும் உங்கள் மனசாச்சு உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கும் பாருங்கள், அன்னைக்கு இருக்கும் பாருங்கள். கடவுள் கடவுள் எங்கேயுமே இல்லைங்க, உங்கள் மனசுக்குள்ளதாங்க இருக்குது. அதாங்க மனசாச்சு, அதாங்க குரு. என்றைக்காக ஒரு நாள் பேசும் பாருங்கள், இதை செஞ்சிடலாம், செஞ்சிடுவேன், செஞ்சிடலாம். ஆனால் என்றைக்காக ஒரு நாளைக்கு உங்கள் மனசாச்சு உங்கள்கிட்ட பேசுவோம், அன்றைக்கி நீங்கள் மாட்டீங்க.